நமது கிராமத்தின் சார்பாக இன்று பொங்கல் விளையாட்டுகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய விளையாட்டு என்னவென்றால் மியூசிக்கல் சேர். விளையாட்டை விளையாடுவதற்கு நமது குழந்தைகள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். ஆமாமா, ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். சீக்கிரமா விளையாட்ட ஆரம்பிங்க. எப்படியாவது அந்த கேம்ல நான் வின் ஆகியே தெரியணும். அப்பதான் எல்லாரும் என்ன பெருமையா பேசுவாங்க. அண்ணா அண்ணா, நீ உட்கார முத, எனக்கும் ஒரு சேர் புடிச்சு குடினா சரியா? என்ன தோக்கடிச்சுனாத? என்னது சேர் பிடிச்சி தரணுமா? நான் என்ன சினிமாக்க வந்திருக்கேன் உனக்கு பக்கத்துல பிளேஸ் பிடிச்சி கொடுக்கறதுக்கு? ஏய், நம்ம கேம்ஸ் விளையாட போறோம். டேய் ராஜா, எப்படியாவது விளையாண்டு ஜெயிச்சிடறா. அம்மாக்கு எப்படியாவது பிரைஸ் வாங்கி கொடுக்கணும். அம்மா, நீ எவ்வளவு நேரமா நிக்கிறது? நான் விளையாடலம்மா, நான் அங்க வந்துடுறேம்மா. காலெல்லாம் வலிக்குது. டேய், விளையாட தானே போறேன். ஸ்கூல்ல இருந்து குவெஸ்டின் கேட்ட மாதிரி பயப்படுறேன். அப்படியே அப்படிக்கு தப்பாம புள்ள பிறந்திருக்கான் பாரு. சரியான பயந்தாங்கல்லையா இருக்கான். அம்மாடி மகாலட்சுமி, பயப்படாம விளையாடுமா? அம்மா, நான் தான் அந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பேன். என்ன குழந்தைகளா, நீங்க எல்லாம் போட்டிக்கு ரெடியா? போட்டி ஆரம்பிச்சிடலாமா? மியூசிக்கல் சேர் எப்படி விளையாடணும்னு தெரியும்ல? இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு மியூசிக் போடுவோம். அந்த மியூசிக் வரும்போது நீங்க சேர சுத்தி சுத்தி வரணும். மியூசிக் நிப்பாட்டணும்னா திரும்ப சேர்ல உட்காந்துடணும். சேர்ல உட்காரதவங்க தான் இந்த ஆட்டத்தை விட்டு வெளியில போயிடணும். டேய் அண்ணா, உட்காந்துட்டீங்களா? சரி அண்ணா, நீங்க உட்காந்துக்குங்க. நீங்க உட்காந்து விளையாடுங்க, நான் போறேன். என்ன அந்த பையன், நீங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். நல்ல வேலை நம்ம உட்காந்துட்டோம். அண்ணா, நானும் உட்காந்துட்டேன். யானி, உனக்கு எனக்கு கிடைச்சா? வெரி குட், வெரி குட். ஏண்டா போனவனே உடனே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்திருக்கலாம்ல. அட போமா, எனக்கு அந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டீங்களா? சரி, யாராவது ஒருத்தர் வின் ஆகுங்க. ஏய், பொண்ணுங்க தான் ஜெயிக்கணும். அப்படியே ஜெயிச்சுறி. என்ன இந்த பொங்கல் போட்டியில் நடந்த மியூசிக் சேரில் விண்ணான நம்ம தாரிணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அம்மா, உனக்கு அழகான ஸ்கூல் பேக் பரிசாக கொடுக்கிறோம். Thank you uncle. Congratulations தாரிணி. Congratulations தாரிணி. நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்ட்டா விளையாண்டதனால உனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. Thank you இனியா. ஏய் தாரிணி, நீ ஜெயிச்சிட்டியா? சூப்பர். உன்னோட பேக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. Thank you யானி.